இப்போ செவன்த் ஸ்லோகம். நவசம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா தாரா காந்தி ரஸ்காரி நாசா வரண பாசுரா. நவசம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா. இது வந்து இந்த ஸ்லோகம் ஆரம்பத்தையே சொன்னான். கேசாதி பாத வர்ணனை அம்பால ஃபஸ்ட் தலையிலேருந்து கால் வரைக்கும் அவளை வந்து வர்ணிக்கிறது. இப்போ அவளுடைய மூக்க வர்ணிக்கிறா. மூக்கு அவளோட மூக்கு எப்படி இருக்கான்? நவசம்பக புஷ்பா சம்பக புஷ்பம் அது வந்து எப்படி செண்பக புஷ்பம் வந்து ரொம்ப அது ரொம்ப அழகாவும் இருக்கும், ரொம்ப மென்மையாவும் இருக்கும். அது அந்த மாதிரி அந்த புஷ்பம் அந்த மாதிரி இருக்கு. அந்த மென்மையோட கூடிய அந்த மூங்கில் தண்டு வந்து அவ்வளோ ஒரு மெல்லிசா ஒரு மென்மையா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நாசாதண்ட விராஜிதா அந்த நாசி வந்து அவளுக்கு மூங்கில் மாதிரி நீளமா இருக்கான். அதே சமயத்துல அந்த செண்பக புஷ்பத்தினுடைய அந்த மென்மை அந்த காந்தி அத அது எல்லாம் வந்துட்டு அதோட சேர்ந்து அவ்வளவு அழகா இருக்கான். அது மூக்கு அவ்வளவு நீளமா அழகா இருக்கான். அதுக்கு நெக்ஸ்ட் லைன் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. நாசாபரணம் இது நாசிகா பூஷன் அப்படின்னா மூக்குத்தி. அவளுடைய மூக்குத்தி அந்த மூக்குல போட்டுருக்கிற மூக்குத்தி எப்படி இருக்கான்? தாரா காந்தி திரஸ்காரி. தாரா அப்படின்னா நட்சத்திரம், நட்சத்திரத்தினுடைய பிரகாசம். அந்த பிரகாசத்தை திரஸ்கரணம் பண்றதா, திரஸ்கரணம் பண்றதுன்னா அதையே மதிப்பு இழந்து போக வைக்கிறதா. அது அவளுடைய மூக்குத்தி அவ்வளோ அழகா ஜொலிக்கிறதா. அது அதைத்தான் இப்ப சொல்லியிருக்கிறது. நவசம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. சொல்றீங்களா? நான் ஒரு ஒரு வார்த்தையா ஒரு இதுவா சொல்றேன், திருப்பி சொல்லுங்க இந்த லைனா. அடுத்த ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லிடுங்க, நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ண பூர மனோகரா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த காலத்துல இருக்கிற இந்த மாடர்னா இருக்கிற நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? தலையில பூ வச்சு பூ இப்ப வச்சுக்கிறவா யாரும் அதையே இது அந்த காலம் அப்படின்ட்டு தள்ளி விட்டு விட்டா. ஆனா பூ வச்சுக்கிறது அது ஸ்டைலா வச்சுக்கிறவா இருக்கா, அந்த ஸ்டைலா பூ வச்சுக்கிறவா எப்படி வச்சுக்கிறா, அந்த காது கிட்டக்க வந்துட்டு அப்படி அழகா சொருகிக்கிறது அது ஒரு ஸ்டைல் நம்மளுக்கு. இப்போ அது புது ஸ்டைல் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அம்பாள் எப்படி வச்சிருந்துருக்கா? அந்த கதம்ப மஞ்சரி, அந்த கதம் மஞ்சரி அப்படின்னா பூங்கொத்துன்னு அர்த்தம். அந்த கதம்ப மஞ்சரி அப்படின்னா கதம்ப புஷ்பங்களால பலவிதமான புஷ்பங்களை வச்சு கோத்த அந்த புஷ்ப கொத்த வந்து கர்ணபூர மனோகரா அதை கிளிப்டா அதை வந்து காது கிட்டக்கு அழகா அவசையெல்லாம் சொருகின்னு இருக்கா. அது ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு. கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. அதுக்கு அடுத்தது சாடங்கம். சாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டலா. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சாடங்கம் அப்படின்னா காது தோடு. காது தோடு வந்துட்டு பொம்மநாட்டிகளுக்கு சாதாரண சுமங்கலிகளுக்கு வந்து கழுத்துல மாங்கல்ய கரடு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்ட்டு மங்கள சின்னம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதே மாதிரி காது தோடு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல சௌந்தர் லஹரில பின்னாடி நம்ம படிப்போம் 28வது ஸ்லோகத்துல சாடங்க மகிமா அப்படின்ட்டு வரும். அது அது வந்துட்டு அம்பாள் அவன் காதுல அவ போட்டு இருக்கிற காதை பத்தி இப்ப வர்ணிக்கிற காதுல போட்டு இருக்கிற அந்த தோடு எப்படின்னா அவளுடைய சௌமங்கல்யத்துக்கான ஒரு சின்னம் அது. அவளுடைய பதிவிரதா தன்மை அவளுடைய அந்த கெட்டி மாங்கல்யம் கெட்டி சுமங்கலிய பலமான சுமங்கலித்துவம் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அவளுடைய பேர்பட்டதான். இத வந்து மந்திரமலைய கடையும் வச்சு வாசிகிய வச்சு கடையும் பொழுது பார்க்கடலை கடைஞ்சா இல்லையா, அப்போ வந்து ஆலகால விஷம் வந்தது, அமிர்தம் வந்தது. அமிர்தத்தை வந்து தேவர்கள் எல்லாரும் பங்கு போட்டுருந்து சாப்பிட்டா. அதே ஆலகால விஷத்தை யாருக்கும் எந்த பங்கும் கொடுக்காம மிச்சம் மீதி வைக்காம ஃபுல்லா சிவபெருமானே குடிச்ச அப்பேற்பட்ட ஒரு இதை விஷத்தை குடிச்சும் கூட அவர் வந்துட்டு சகாம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அது அம்பாளினுடைய சௌமங்கல்யத்துவம், அவளுடைய தீர்க்க சுமங்கலித்வம் அப்படித்தான். அதே அமிர்தத்தை குடிச்ச மற்ற தேவர்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாலாம், ஆனா அதே அந்த சிவன் வந்துட்டு பரமசிவன் வந்துட்டு அழியாம இருந்தாராம். அது ருத்ரத்துல கூட சிவா விஸ்வாக பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜின்னு அடுத்த வார்த்தை சொல்லும். பேஷஜம் அப்படின்னு சொன்னாக்க மருந்துன்னு அர்த்தம்.
சிவா அப்படின்னு சொன்னா அம்பாள், பார்வதி. சிவகா அப்படின்ட்டு சொன்னோம்னா சிவன், சிவா அப்படின்னு நீட்டினா பார்வதி. சிவா விஸ்வசிய வேஷஜி அப்படின்ட்டு சொன்னா அந்த அம்பாள் வந்து இந்த உலகத்துக்கு பவசாகரம், அந்த இதுல நம்ம இந்த சம்சார சாகரத்துல இருந்து நம்ம இந்த இதையே ஒரு நோய்னு சொல்லியிருக்கு இல்லையா, சம்சார சாகரத்துல அலையறதையே வந்து அப்பேற்பட்ட அந்த நோய்க்கு வந்து அவ மருந்தா இருக்கா. அந்த நோய்க்கு மட்டுமா அவ மருந்தா இருக்கா? சிவா ருத்ரஸ்ய வேஷஜி, சிவா சிவா அந்த பார்வதி வந்து ருத்ரனுக்கே அவதான் வந்துட்டு மருந்தா இருந்தாளாம். அது எப்படி மருந்தா இருந்தான்னு கேட்டா இது தான், இந்த அழகால விஷத்தை அவர் சாப்பிட்ட உடனேயும் அவங்க கூட அவர் சாகாம இருந்தார் இல்லையா, அந்த அந்த ஒரு இதுதான் அவருக்கே அவதான் மருந்தா இருந்தா அப்படிங்கறத சொல்லியிருக்கு. இந்த சாடங்கம் அப்படிங்கறது வந்துட்டு அதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு, பொம்மநாட்டிகள் எல்லாரும் அந்த காது தோடு அது தோடுங்கறதுதான் சாடங்கம்னு சொல்லியிருக்கிறது. இதுல கூட காளிதாசர் சொல்லியிருப்ப பலாச தாடங்காம் அப்படின்ட்டு சொல்லியிருப்ப. பலாசம் அப்படின்னா பனை ஓலை, ஓலையினால போட்டுருந்தது. இந்த காலத்துல நம்ம வைரத்துல எல்லாம் போட்டுக்கிறோம், என்னென்னமோ காஸ்ட்லியா போட்டுக்கிறோம். அந்த காலத்துல எல்லாருமே பனை ஓலையிலதான் போட்டுருந்தாலும் அப்பாலே கூட தாலி பலாச தாடங்காம், தாலி அப்படின்னு சொன்னா பனை ஓலை. கழுத்துல கூட இப்ப இந்த திருமாங்கல்ய சரட தாலின்னு சொல்லுவோம், அது வந்துட்டு பனை ஓலையிலதான் அந்த காலத்துல அம்பாலே போட்டுருந்தா. இப்பவும் கூட இந்த சுமங்கலி பூஜை இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த கருகமணி பனை ஓலை இதெல்லாம் வந்துட்டு வச்சு கொடுக்கறது வழக்கம் உண்டு. மங்கள சின்னத்துல அதெல்லாம் ஒரு இது, அது தாலி பலாச தாடங்காம்ங்கிறது. அம்பாலும் அதையே தான் போட்டு இருந்தாலாம், அதைத்தான் வந்துட்டு இதுல சொல்லியிருக்கிறது. தாடங்க இவளி பூத தபனோடுப மண்டலா, அவ வந்துட்டு அவளுடைய காது தோடு இந்த மாதிரி, இப்ப அவளுடைய காதை பத்தி வர்ணிக்கிறது இது, அவ காதுல இந்த மாதிரி தோடு போட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்க. சூரியனும் சந்திரனும் காதுல தோடா போட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இந்த தாரங்கத்தினுடைய இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்தியாவுக்கு போகும் பொழுது திருவானைக்காவல் அது அங்க போனேன்னா அங்க வந்துட்டு தாடங்க தரிசனம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு இது இருக்கு, அவளுடைய அந்த மாதுரியம், மாதுரியம்னா மாதா அவளுடைய அன்பு, அவளுடைய தாய் அன்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான். அது ஒரு காலத்துல அவ ரொம்ப உக்ரக தேவதையா இருந்தா. ஆதிசங்கரர் பார்த்துட்டு அவளை அவளுடைய அந்த உக்ரக கலைகள், அவளுடைய அந்த கோபத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அந்த இதுல ஸ்ரீசக்கரத்துல கொண்டு வந்து அடைச்சிட்டு அதை வந்துட்டு அவ காதுல தாடங்கமா மாட்டி விட்டுட்ட. எல்லாத்தையும் மந்திர சகிதம் மூலமா மாட்டி விட்டது அவள சாந்த பொருபி ஆயிட்டாவோ. அது மட்டும் போறாதுன்னு சொல்லிட்டு அவ கண்ணை எதிர்க்க நேரம் வந்துட்டு பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணிட்ட. எப்பேற்பட்ட ஒரு அம்மா, ஒரு ஊருக்கெல்லாம் ராட்சசியா இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தை, தன்னுடைய குழந்தை எதிர்க்க வந்துட்டான் அப்படின்ட்டு சொன்னாக்க உடனே அவ அன்பு சுரூபமா மாறிடுறாளாம். அவளுடைய கோபத்துல இன்னும் தணிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ கண்ணுக்கு நேரம் வந்துட்டு ஒரு பிள்ளையார வேற பிரதிஷ்டை பண்ணியிருப்ப. அதான் இதுல சொல்லியிருப்பார் தேவி க்ஷமாபன அபராஜத்துல சொல்லியிருப்பார் என்னன்னா, குபுத்ரோஜாயேத கொச்சிதபி குமாதா நபவதின்னு சொல்லியிருப்பார். குபுத்ரோஜாயிட்டு கெட்ட புள்ள இருக்கலாம் உலகத்துல, கெட்ட அம்மாங்கிறவ ஒத்தி இருப்பளா, அவ அந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கவே மாட்டா. அவ வந்துட்டு அந்த மாதிரி தான், நான் எவ்வளவு கெட்ட பிள்ளையா வேணாலும் நான் இருக்கலாம், ஆனா நீ வந்துட்டு உன்னுடைய அந்த தாயந்து அப்படிங்கிற இதுல இருந்து நீ குறையக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லி நான் இப்ப என்னென்ன தப்பு பண்ணிருந்தாலும் நீ எல்லாத்தையும் மன்னிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்ப. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். நான் இந்தியாவுக்கு போகும்பொழுது திருவானைக்காவல் மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. நம்ம இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம்.